सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। पूज्य श्री दासगणु महाराज ஏற்றிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவண மஞ்சரி மூல ஹிந்தி மொழிபெயர்ப்பு பவார்காக்கா தமிழ் மொழிபெயர்ப்பு டி ஆர் மாதவன். இந்த பதிவில் இறுதி பாகம் துதிகள் 141 163 வரை எந்தெந்த பொருள்களால் நான் உலக மற்றும் ஆன்மீக இன்பங்களை பெறுகின்றேனோ, எந்தெந்த பொருள்களால் நான் சந்தேகத்திற்கு இடமில்லாத மகிழ்ச்சியை பெறுகின்றேனோ, அவை அனைத்தையும் எனக்கு பிரசாதமாக தருகின்றீர் மகாராஜ். நீங்கள் நிச்சயமாக எனக்கு வழங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். இறைவா, உமது அருளால் என் மனதில் தேங்கியிருக்கும் அழுக்குகள் பொறாமைகள் அனைத்தும் நீங்கும். கடலை இனிப்பாக ஆக்கினால் அதன் உப்புத்தன்மைக்கு பயம் இல்லை. என் மனதையும் புத்தியையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு நீங்கள் சொன்ன பாதையிலே நான் நடக்கும்படி என்னை விவேகமாக ஆக்குவாயாக. மிக ஆழமான சமுத்திரத்தின் நீரை இனிப்பாக்கும் திறன் உம்மிடம் உள்ளது. அதனால்தான் இந்த தாஸ்கனுவின் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். இதுவே உங்கள் காலடியிலே என் பிரார்த்தனை மகாராஜா. என்னிடம் என்ன குறைகள் இருந்தாலும், எவ்வாறு தாழ்ந்திருந்தாலும், உமது அடைக்கலத்திலே இருக்கும்போது என்னிலே வாழ முடியாது. அதனால் என்னுடைய குறைவாக உங்களையும் சொல்லும். அதனால்தான் சித்தர்களின் சித்தராஜாவே, உங்களுக்குள்ள என்னுடைய இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு பொருந்தாது. இப்போது ஏன் மேலும் சொல்ல வேண்டும்? கருணையுள்ள சாய்நாத், நீங்கள் என் நிரந்தர ஆதரவு. தாயின் மடியிலே வாழும்போது ஒரு குழந்தை அனுபவிக்கும் அச்சமின்மை, அது என் நிலை. பகவான், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தால் நான் அச்சமின்மையை அடைந்தேன். சாய்நாத் மகாராஜ், இந்த சோஸ்திரத்தை பக்தியுடன் படிக்கும் பக்தரின் அனைத்து விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் உங்களை சார்ந்து இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுங்கள். இந்த சோஸ்திரம் உங்கள் ஆசீர்வாதத்தையும் கருணை பிரசாதம் பெரும் பெறட்டும். இந்த சோஸ்திரத்தை பக்தியுடன் தினமும் பாராயணம் செய்து வர பாராயணம் செய்பவரின் அனைத்து துக்கங்களும் தொல்லைகளும் விலகும். பிரபு, ஒரு வருடம் தவறாமல் பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்து 3 பாதைகளில் இருந்தும் விடுதலை பெறலாம். தயவு செய்து என்னை இப்படி ஆசீர்வதியுங்கள். அதிகாலையிலே நீராடிய பின் அன்றாட சடங்குகள் அனைத்திலிருந்தும் பெற்ற பிறகு சுத்தமாக இருங்கள். அதன் பிறகு இந்த சோஸ்திரத்தை தினமும் தவறாமல் படியுங்கள். இந்த சோஸ்திரத்தை உங்கள் மனதிலும் பக்தியிலும் தூய உணர்வுகளுடனும் பாராயணம் செய்யுங்கள். இது முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சத்குரு சாய்நாதரை தியானித்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யுங்கள். இதுவும் சாத்தியமில்லை என்றால் ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் இந்த சோஸ்திரத்தை படித்து உங்கள் வாழ்க்கையிலே தரமான மாற்றங்களை அனுபவிக்கவும். இந்த சோஸ்திரத்தை தினமும் பாராயணம் செய்யும் பக்தர்களுக்கு சத்குரு சாய்நாத் மகாராஜ் முக்தி தருகின்றார். சோஸ்திரம் இந்த பிறவியிலே வாசகர்களின் அனைத்து ஆசைகள் விருப்பங்களை அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்றது மற்றும் அவர்களின் பற்றுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அதன் காரணமாக ஆன்மா முக்தியை அடைகின்றது. இந்த சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வதன் மூலம் பலவீனமான மனம் கொண்டவர்களும் ஞானிகளாக மாறுகின்றார்கள். ஒருவருக்கு அவரது விதியிலே குறுகிய ஆயுட்காலம் இருந்தாலும் அவர் 100 ஆண்டுகள் பெறுகின்றார். இந்த சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வதன் மூலம் அனுதாபத்திற்குரிய ஏழையாக பணம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனது வீட்டிற்கு வந்து குபேரன் சேவை செய்கின்றார். அவர் வீட்டிலே லக்ஷ்மி எப்போதும் வசிக்கின்றார். இதுவே மும்மடங்கு உண்மை. இந்த சோஸ்திரத்தை படிப்பவர்களுக்கு எல்லா நோய்களும் நீங்கும். சோஸ்திர பாராயணம் செய்பவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெற்ற மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். இந்த சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வதால் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்து உலகில் உங்கள் மீது மரியாதையும் புகழும் அதிகரிக்கும். பரம பரபிரம்ம தரிசனத்தை அடைவதன் மூலம் அந்த ஆத்மா ஆன்மீக முன்னேற்றம் அடைகின்றது. இந்த சோஸ்திரத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை, திடமான மனம் மற்றும் முழு நம்பிக்கை கொண்டிருங்கள். எந்த விதமான சந்தேகங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் ஐயங்களுக்கும்
இடம் கொடுக்காதீர்கள். ஸ்ரீ ஷீரடி ஸ்தலத்திற்கு பயணம், பாபாவின் பாதங்களிலே சரணாகதியை ஏற்று தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். அநாதைகளின் நாதன் நமக்கு சாயீஸ்வரன், பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் கல்ப விருட்சம். ஸ்ரீ சாயி பக்தர்களின் தூண்டுதல் இந்த ஏழையின் கைகளால் இந்த சோஸ்திரத்தை எழுத முடிந்தது. இல்லையெனில் என்னை போன்ற அறிவற்ற ஒருவருக்கு இது போன்ற படைப்பை உருவாக்க முற்றிலும் சாத்தியமற்றது. இந்த துதிகளை ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்தால் எழுதப்பட்டது. சாயியின் இந்த துதிகள் 9/9/1918 திங்கட்கிழமை 1840 வருடத்திலே பத்ரபாத சுபபக்ஷத்திலே விநாயக சதுர்த்தியின் மங்களகரமான திதியிலே எழுதி முடிக்கப்பட்டது. குறிப்பு: ஸ்ரீயின் இந்த சோஸ்திரம் 9/9/1818 அன்று ஹயாதியில் உள்ள புனித நாளிலே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. குறிப்பு: ஸ்ரீயின் இந்த சோஸ்திரம் 9/9/1918 அன்று ஹயாதியில் உள்ள புனித நாளிலே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. 37 நாட்களுக்கு பிறகு 15 அக்டோபர் 1918 செவ்வாய் அன்று ஸ்ரீ சாய்பாபா சமாதி அடைந்தார். மகேஸ்வர தீர்த்த சேத்திரத்திலே நர்மதா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ அகல்யா படித்துறை என்ற இடத்திலே ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி எழுதி முடிக்கப்பட்டது. ஸ்ரீ க்ஷேத்ர மகேஸ்வரிலே இந்த சோஸ்திரம் இந்த புனிதமான இடத்திலே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ரீ சாயிநாதரின் தூண்டுதலால் எழுதப்பட்டது. இதில் என்னுடையது எதுவும் இல்லை. இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரியின் எழுத்து பணியை எனது உயர்ந்த சீடர் தாமோதர் அல்லது தாமோதர் வாமன் அட்டாவாலே என்ற தாமோன்னா முடித்தார். நான் தாஸ்கனு அனைத்து துறவிகள் மற்றும் முனிவர்களின் அடிமை என்று அழைக்கப்படுவதை பாக்கியம் என்று கருதுகின்றேன். இந்த சாயிநாத ஸ்தவன மஞ்சரி அனைத்து சோஸ்திர வாசகர்களையும் இந்த உலக பெருங்கடலின் அக்கறைக்கு அழைத்து செல்லும் படகாக மாறட்டும். இந்த தாஸ்கனு ஸ்ரீ பாண்டுரங்கராயரின் பாதத்திலே இந்த பீடிக்கப்பட்டவன் மரியாதையுடன் கோருகின்றான். ஸ்ரீ ஹரிஹரருக்கு, ஸ்ரீ பாண்டுரங்கருக்கு இந்த சோஸ்திரத்தை சமர்ப்பிக்கின்றேன். அனைவரும் நலமுண்டாகட்டும், மங்களமுண்டாகட்டும். ஸ்ரீ ஹரிஹரருக்கு, ஸ்ரீ பாண்டுரங்கருக்கு இந்த சோஸ்திரத்தை சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். புண்டலீக வரதா ஹரி விட்டலா என்று சொல்லுங்கள். சீதாகாந்தன் ஸ்ரீ ராமச்சந்திரனை தியானம் செய்யுங்கள். ஜெய் ஜெய்ராம் என்ற தாரக மந்திரத்தை தொடர்ந்து ஜபியுங்கள். பார்வதிபதி மகாதேவனை போற்றி புகழ்ந்திடுவோம். ஸ்ரீ சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் பவது. ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி துதிகள் சம்பூரணம். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத.